Hi friends, welcome to my channel. இன்றைக்கு நாம முட்டை குழம்பு எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு சீரகம், மஞ்சள் தூள், புளி கரைத்தல், தண்ணீர், உப்பு, எண்ணெய், முட்டை. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் நன்றாக காய வேண்டும். எண்ணெய் நன்றாக காய்ந்த பிறகு வெந்தயம் போட வேண்டும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் நன்கு வதக்க வேண்டும். வெந்தயம் நன்றாக பொரிய வேண்டும். அடுத்து பூண்டு போட வேண்டும். பிறகு வெங்காயம் போட வேண்டும். நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்க வேண்டும். வெங்காயத்தை நன்றாக வதக்கி பிறகு தக்காளியை போட வேண்டும். தக்காளியை போட்டு நல்லா கலந்துடணும். நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட வேண்டும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நன்கு வதங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கொஞ்சம் போட வேண்டும். உப்பை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போட வேண்டும். நல்லா மிளகாத்தூளை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். நல்லா வதக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். பிரட்டி 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 எடுக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு. பாருங்க இப்போ இந்த தண்ணியை ஊற்ற வேண்டும். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட வேண்டும்.
மிளகாய் நெடி போகும் வரை நன்றாக கலக்கி விட வேண்டும். நல்லா கலக்கணும், நல்லா கலக்கி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலக்கணும். ஒரு நிமிஷம் தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு மிளகாய் தூள் நல்லா வதங்கின பிறகு, நல்லா வதங்கிச்சு பாருங்கள், இப்போது தண்ணியை ஊற்ற வேண்டும். எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி கொண்டு நல்லா நன்றாக கலந்து கலக்கி வச்சு, அடுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை நாம் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிடம் பொறுத்து திறந்து புளிக்கரைச்சலை ஊற்ற வேண்டும். 5 நிமிடம் பொறுத்து புளிக்கரைச்சல் தண்ணீரை ஊற்ற வேண்டும். குழம்பு நல்லா கொதிச்சுச்சுங்க, இப்போ புளி தண்ணியை ஊற்றுவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளித்தண்ணி நாம் ஊற்றி, புளித்தண்ணியை ஊற்றி விட்டு நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலக்கிய பிறகு ஒரு 5 நிமிடம் மூடி வைக்கும், காத்திருக்கும். குழம்பு நல்லா கொத்திடுச்சு, முட்டையை உரிச்சு ஊற்றுவோம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை குழம்பு தயார், சூப்பரான முட்டை குழம்பு தயார். ஒரு 2 நிமிடம் பொறுத்து இறக்கி விடவும். சூப்பரான முட்டை குழம்பு தயார், நல்லா கொச்சிட்ருக்கு. ஒரு நிமிடம் கழித்து இறக்கி விடவும். சுவையான முட்டை குழம்பு தயார். பாருங்கள் என்ன என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை குழம்பு சுட சுட சாப்பாடை போட்டு சூடாக ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சுவையான முட்டை குழம்பு தயார். உங்களுக்கு இந்த முட்டை குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.